குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 538 11th பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.31. ஹியர் யூ ஆர் கிவன் பேக் ஒன் கண்டெயின்ஸ் 3 ரெட் பால் அண்ட் 4 ப்ளூ பால். அப்போ டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்குது இங்கே? 7 பால்ஸ் இருக்குது. தென் பேக் 2 கண்டெயின்ஸ் 5 ரெட் பால் அண்ட் 6 ப்ளூ பால். அப்போ டோட்டலாக இங்கே இருக்கக்கூடியது 11 பால்ஸ். ஒன் பால் இஸ் த்ரோன் அட் ரேண்டம் ஃப்ரம் ஒன் ஆஃப் த பேக். அப்போ பேகுக்குரிய கண்டிஷன் வந்து அதனுடைய ப்ராபபிலிட்டி 1/2, 1/2. ஏன்னா மொத்தம் ரெண்டு பேக் இருக்கு இல்லையா? அப்போ பேக் 1/2, தென் பேக் 2 அதுவும் 1/2. தென் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி ரெட். ஒன் பால் இஸ் த்ரோன், அந்த பால் வந்து நமக்கு ரெட் கலர் பால், நமக்கு சூஸ் பண்ணுற பால் வந்து ரெட் கலர் பால். தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் ட்ரான் ஃப்ரம் த செகண்ட் பேக், செகண்ட் பேக்லேருந்து எடுக்கிறோம். இந்த கொஸ்டினுக்கு வந்து வி ஆர் யூஸிங் பேயஸ் தியரம், பட் இப்போ ரொம்ப லாஸ்ட் மொமெண்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து மூணே கொஸ்டின் தான் எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தா எவ்வளோ கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படி போட முடியுமோ அதை வந்து அதை மட்டும் இங்கே பார்க்கலாம். இப்போ இங்கே ரெட் பால் அப்படிங்கிறப்போ 3 ரெட் பால் இருக்குது. ஸோ 3/2 டோட்டல் வந்து 7. இங்கே வந்து இல்லை, இங்கே வேணால் தனியாக எழுதிக்கலாம். இங்கே பேக் 1, தென் பேக் 2. பேக் 1ல் ரெட் பால் வந்து 3 இருக்குது. ஸோ 3/2 டோட்டல் வந்து 7. தென் பேக் 2ல் இருக்கக்கூடிய ரெட் பால் வந்து 5. ஸோ இங்கே வந்து டோட்டல் வந்து 11. மொத்தம் வந்து 5+6, இங்கே 5+6 11 இருக்குது. தென் ஏற்கனவே சொல்லிட்டேன் பேக் 1னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 1/2, பேக் 2க்கு அதனுடைய ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம கண்டிஷன் என்னென்னா, பேக் 2லேருந்து நம்ம ரெட் பாலை எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட கண்டிஷன் ரெட் பால். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோன்னா, இதுதான் நமக்கு கிவன் சரியா, கிவன் ரெட் பால், வி ஆர் செலக்டிங் ஃப்ரம் பேக் 2. பேக் 2வை வந்து E2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா இந்த பேக் 2க்கு வரக்கூடிய இந்த ப்ராபபிலிட்டி இங்கே எழுதிக்கும். அப்போ பேக் 2 அப்படிங்கிறப்போ இங்கே 1/2, அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ரெட் பால் வந்து 5/11. ஸோ இந்த ரெண்டையும் மேலே எழுதிட்டு இங்கே கீழே வந்து அந்த பேக் 2 அதே நம்பரை அப்படியே கீழே எழுதிக்கிறேன். 1/2 தென் இன்ட்டு 5/11. அதே மாதிரி பேக் 1/2, பேக் 1 பேக் 2 ரெண்டுக்குமே 1/2 தான் வரும். ஏன்னா மொத்தமாக ரெண்டு பேக் இருக்கா, அப்போ ப்ராபபிலிட்டின்னு வரப்போ தனித்தனியாக 1/2, 1/2 அப்படின்னு வரும். தென் பேக் 1ல் இருக்கக்கூடிய ரெட் பால் வந்து 3, டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 7. இவ்வளோதான் ஸ்டெப்பு. இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 35/68 இருக்கும். நீ கேல்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ணி போடுறப்போ இந்த இடத்துல வந்து 5/22. ஹியர் யூ கேன் ரைட் 5/22, தென் 3/14 ப்ளஸ் 5/22. இங்கே 5/22 நார்மல் கால்குலேட்டர் வச்சு போட்டிங்கன்னா 0.22/ இங்கே 0.21 ப்ளஸ் 0.22. இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 0.22/0.43=0.51. இதில் நீ கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 0.51 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான், யூ கேன் கெட் த மார்க் ஃபார் தட். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குரிய ஃபார்முலா வந்து பக்கத்தில் நம்ம இங்கே எழுதிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறப்போ இப்போ நான் சொன்ன மெத்தடு போட்டுக்குங்க. இங்கே பேக் 2 தான் கேட்டிருக்கு. ஸோ பேக் 2க்குரிய இந்த ஸ்டெப் எழுதிட்டு அதே ஸ்டெப்பு பேக் 2 இங்கே எழுதி இங்கே பேக் 1 வந்து இங்கே எழுதிக்கிறோம். இப்போ இது ஃபார்முலாவே எழுதணும்னா 1/2ங்கிறது என்ன, பேக் 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 ப்ராபபிள். அடுத்தது 5/11, இது வந்து ரெட் பாலா. ஸோ ரெட் பால் எதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஃப்ரம் த பேக் 2. இதை அப்படியே எழுதி கீழே எழுதிக்க இங்கே பேக் 1னு எழுதிட்டு இது இதே ஸ்டெப்பு தான் இங்கே மேலே இருக்குது. இது அப்படியே இந்த வந்து நம்ம சிக்மா போட்டு எழுதியிருக்கிறோம். σi=1:2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். இதுதான் மெயினானது. வி ஆர் இங்கே கண்டிஷன் வந்து ரெட் பால், கண்டிஷன் இஸ் ரெட் பால் அண்ட் வி ஆர் செலக்டிங்
ஃப்ரம் பேக் டு இது இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். பி ஆஃப் இ டு கிவன் த கண்டிஷன் இஸ் வி ஆர் செலக்டிங் த ரெட் பால் அப்படின்னு சொல்லி இந்த சம் போடலாம். இது மொத்தம் மூணு சம் தான் இருக்குது பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணி. ஸோ கொஸ்டின் பார்த்தோன்னே இந்த மாதிரி இது இதெல்லாம் கூட அப்புறமா நீ எழுதிக்கலாம். இந்த மாதிரி இந்த 1/2, 3/7, 5/11 இது எழுதிட்டு இதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் யோசித்து இதுக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டுனா ஈஸியாக இருக்கும்.